அப்பனே முருகா, சாரி மைலாட், அப்பனே விநாயகா, நான் என்ன பாவம் பண்ணேன் உனக்குன்னா? நான் குறை வச்சேன். வாரத்துக்கு ஒரு முறை உனக்கு அகல் விளக்கு ஏத்துறேன். சனிக்கிழமை நான் அன்னதானம் போடுறேன். வரும்போதெல்லாம் உனக்கு மூணு தேங்காய் உடைக்கிறேன். என்னையா இப்படி சோதிக்கிற? என்னன்னு கேக்குறியா? ஒரு பொண்ணு கூட எனக்கு உசாராக மாட்டேங்குது. சப்பி போட்ட பனங்கா கோட்டை மாதிரி மூஞ்சி வச்சுன்னு இருக்கவங்களாம் பல பலான பஞ்சாமிரத மாதிரி பொண்ணுங்க உசாராகுது. எனக்கு ஏன் ஒரு சாதாரண சப்ப ஃபிகர் கூட உசார் பண்ணி தரமாட்டுற விநாயகா? காதலிக்கு பூ கொடுக்குற வயசுல உன்னை நம்பி நம்பி இப்படி காதல பூ வச்சுதான் மிச்சம். முருகர்கிட்ட போயிருந்தா வச்சு ரெண்டு பொண்டாட்டி கச்சிருக்கோம். உன்னாண்ட வந்த என்ன உன்ன மாதிரியே ஆக்கிட்டு போறியே விநாயகா. இன்னும் ஒரு வாரத்துல ஒரு சப்ப ஃபிகரையாச்சு நீ காட்டல. நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பாக்காத ஆஞ்சநேயர் பக்தன் ஆயிடுவேன். தயவு செஞ்சு ஒரு பொண்ணை எனக்கு கண்ணுல காட்டு. அப்படி காட்டுனா மூணு தேங்காய் உடைக்கிற உனக்கு நாளைல இருந்து 300 தேங்காய் உடைக்கிறேன். வெளியில போனா ஒத்த பைசா நான் செலவு பண்ண மாட்டேன், மொத்த செலவு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. நிறைய பொண்ணு சைட் அடிப்பா, அதை பார்த்து நீ காண்டாக கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. மேடம், அவர் கேட்ட அந்த மூணு கேள்விக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க லவ் இப்ப தீவிரமா போயிட்டு இருக்கு மேடம். மேடம், வேற ஏதாச்சும் தகவல் தேவைப்படுதா? ஒன்னும் தேவையில்ல, மூட்டிட்டு போன விடா. ஓகே மேடம், நன்றி மேடம். கஸ்டமர் கேரை அழைத்ததற்கு நன்றி. டிப்ரெஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு, ஆனா அதுவே கொஞ்சம் அதிகமாயிட்டாதான் சூசைட், தற்கொலையை தூண்டும். நாமெல்லாம் இருந்து என்னடா சாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு மன சோர்வு, அதுதான் நம்மள அந்த நிலைமை கொண்டு போய் விடுதுல. நாம நினைச்ச ஒண்ணு கூட இது வரைக்கும் நடந்ததே இல்ல, அப்புறம் எதுக்குடா நாம அப்படின்னு நினைச்சு கடைசியில நாமளே அந்த முடிவு எடுத்துருவோம். அப்பாடா, ஒரு வழியா நாம இறந்துட்டோம். ஆனா இப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாம யோசிச்சிருந்தா? என்ன யோசிச்சிருந்தா? இதோ இவளுக்காக நம்மள பெத்து வளர்த்து கடைசியில இந்த நிலைமையில விட்டு போகவா? அட்லீஸ்ட் இவருக்காக நம்ம இந்த நிலைமையில பாக்கவா? அவர் ஆசாசியா வளர்த்திருப்பாரு. நம்ம கூட சுத்தின நண்பர்கள் இவங்க எல்லாரையும் பத்தி கொஞ்சம் யோசிச்சிருந்தாலே இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க, கண்டிப்பா ஒரு நாள் மாறும். தற்கொலைன்ற அந்த முட்டாள்தனத்தை விட்டுட்டு விழுந்த இடத்துல இருந்து எழுந்து போராடுங்க. நீங்க நினைக்கிற வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நாள் அமையும். ஆல் தி பெஸ்ட் சார். இன்டர்வியூ சார். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் திருவள்ளூர் சார். வேர் ஆர் யூ ஃப்ரம்? I am from Gautam sir. எந்த ரீசனுக்காக இந்த வர்க்குக்கு வந்திருக்கீங்க சார்? வீட்ல நல்ல வேலை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க சார். நமக்கு கல்யாணம் தான் சார் முக்கியம், அதுக்காக எந்த ரிஸ்க் வேணா எடுப்பேன். அதான் சார், உங்க கையிலங்கல்ல வேலை கேட்டு உங்க கம்பெனில வேலை கேட்டு வந்துக்கிறேன் சார். நீங்க அப்படியே எனக்கு வேலை போட்டு குத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் சார், எனக்கும் கல்யாணம் ஆயிடும் சார். இங்கிலீஷ் பேச தெரியுமா சார்? இங்கிலீஷ்லாம் பிச்சு ஓதறோம் சார். எங்க பேசு. ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல் எம்என்ஓபி கியூஆர்எக்ஸ்டி யூவிடபிள்யூ எக்ஸ்ஒய்இஜெட். 26 சொல்லட்டுமே. வணக்கம் சுவாமி. வணக்கம், என்ன பிரச்சனை கூறுங்கள். கல்யாணம் ஆக மாட்டேது சுவாமி. கவலைப்படாதீர்கள், என்னிடம் பரிகாரம் உண்டு. இந்த ஆர்வம் எப்போதிலிருந்து உங்களுக்கு வந்தது? என்னோட வயசுல சின்ன பசங்க எல்லாம் எப்ப கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பதிலிருந்து எனக்கு இந்த ஆசை வந்துச்சு சுவாமி. கவலைப்படாதீர்கள், அதற்கான பரிகாரம் என்னிடம் உள்ளது. அதற்கு முன்பதாக தாங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீர்கள்? பேசிக்கா ஐ மே 90s கிட் சுவாமி. மரியாதையாக வெளியே செல்கிறீர்களா? வெளியே போட சுவாமி. பிஞ்ச செருப்பு அடிப்பேன், வெளியே போட. ஏண்டா, நானே 90s கிட்ஸ்ன்றதுனால தான் இந்த கேட்ட போட்டு உட்கார்ந்துக்கிறேன். இங்கேயும் வந்து தொல்லை கொடுப்பீங்களாடா? இன்னும் மேடம் உங்களுக்கு இந்த ஆசை இருக்குது? சரி வந்துட்ட. உங்கள்கிட்ட போனுக்குதா? இருக்கு சுவாமி. நெட்டுக்குதா? இருக்கு சுவாமி. போய் பாரு போ. சாமி நீங்களே எப்படி சொன்னா நம்மளால அந்த பண்ண முடியும்? என்னடி பிரச்சனை உனக்கு?
அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இப்படி அஞ்சு நிமிஷத்துல கழட்டி விடுற. நீ இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட பாக்க முடியும். பிளீஸ் ஸ்ரீ, என்ன வேணும்னு மட்டும் சொல்றாது. பிளீஸ் ஸ்ரீ, பிளீஸ் ஸ்ரீ, என்ன வேணும்னு மட்டும் சொல்றாது. அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணடி, அவுட்டிங் தானே. மாமா நாளைக்கு கூட்டு போறோம், ஓகேவா? செல்ல குட்டில பேபி, நீ இல்லாத வாழ்க்கை என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியும். பிளீஸ் ஸ்ரீ, பிளீஸ் ஸ்ரீ, பிளீஸ் ஸ்ரீ. நீங்க ஒரு பிளே பாயா? ஆஹா. நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? மொரட்டு சிங்கிள்ங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு லவ் பண்ண பொண்ணு வேணுமா? என்ன இவ்வளவு பச்சையா கேக்குறாங்க? ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு இருக்குது. ஷீலா, மதிமிதா, பானுமதி. நம்பர் கொடுத்து போங்க, நான் பேசிக்கிறேன். 6381 5 6 3 1 1 9. தேங்க்யூங்க. ஓகே சார். ஹலோ, இந்த மாதிரி அடிக்கடி வந்து போனோம். அண்ணா, குச்சி உடனே போதே ஆகணும். அந்த மாதிரி ஒரு டீ போடு. இவனா தம்பி, அந்த பழைய பாக்கி. நானே லாக்டவுன்ல இருக்கிறேன், நீ வேற. கன்னியாகுமரியில் பெண்ணை ஆபாச படம் எடுத்து 10 லட்சம் பறித்த வாலிபர். பள்ளி மாணவி மர்ம நபர்களால் எரித்து கொலை. தாசில்தாருக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல எப்படி வரணும்? இந்தியாவில் ஏழைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண்ணை எடுத்த பவித்ரா நீட் தேர்வின்றி மறுத்து வச்சுட்டே பெற்றாள். அந்த மாதிரி வரணும். அத்தை விட்டு ஆபாச படம், 14 வயது சிறுமி மர்ம கொலை, தாசில்தாருக்கு கொரோனான்னு இப்படி பேப்பர் ஃபுல்லா சுடுகாட வச்சிருக்கிற. என்னண்ணா டீ போடுற? உன் டீயும் உன் நியூஸ் பேப்பரும் மனுஷனை வெறுப்பு எடுத்துக்கினே வரானு. உங்க டோரா புஜி, இன்னைக்கு எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கு. சரக்கு அடிக்கணும்னா முதல்ல நாம எங்க போனோம்? ஆமா, உங்க கணக்கு ஏதாச்சும் ஒயின் ஷாப் தெரியுதா? அதோ அங்க இருக்கு. வாங்க போவோம். வாங்க நண்பர்களே, ஒயின் ஷாப்புக்கு போவோம். குச்சா போதையோ, எங்க நம்ம போறோம்? எங்க நம்ம போறோம்? ஒயின் ஷாப்புக்கு போறோம். ஒரு வழியா சரக்க வாங்கிட்டோம். என்னமோ சத்தம் வருது, அது அந்த குள்ளநரியோட சத்தம் தான். குள்ளநரி கிட்ட இருந்து அந்த சரக்கு காப்பாத்த நீங்க உதவி செய்வீங்களா? ஐயோ, குள்ளநரி சரக்கு திருட கூடாது, குள்ளநரி சரக்கு திருட கூடாது, குள்ளநரி சரக்கு. நானே கஷ்டப்பட்டு சரக்கு வாங்கினா, இவர் ஓசி வந்து குஸ்டிப்படு. இவர் குள்ளநரி பெரிய குடிமகன். இவரு ஒரு நாளும் உண்மை மறவாத பிரியாத வர வேண்டும். சரக்கு ஒன்றுதான் சந்தோஷம் சார். யார் அவன் இந்த நேரத்துல கால் பண்ண? நல்லா போதுல்ல நல்லா போகுதுப்பா, தொண்டதா லைட்டா எரியுது. சரியாயிடும். இல்ல இல்ல, நான் ஊருகாவே தொட்டுக்கிறேன். ஊருகாவா? டேய், நீ சரக்கு அடிக்கிறியா? உன் புள்ளிய போய் சந்தேகம் பாருல. நீ நான் சரக்கு வாசனை வந்தாலே பாந்தி எடுக்கிறோம்ப்பா. நீ போனவே போனவே ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நம்மளே சந்தேகப்படுறாரு.